அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹோ. அல் குர்ஆன் சூராக்களை நாம் மொபைல் ஃபோனில் ஆடியோ வடிவில் கேட்கிறோம், இதற்கு ஏதேனும் நன்மை உண்டா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் பொதுவாக அல் குர்ஆன்கள் ஓதப்படுகின்ற பொழுது ஒருவன் கேட்டு கொண்டிருக்க வேண்டும். அல் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அவனும் கதைத்து கொண்டு ஏனைய வேலைகளை செய்து கொண்டிருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃப் 204வது வசனத்திலே சொல்கிறான், அல் குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அந்த அல் குர்ஆனை செவிமடுங்கள், நீங்கள் வாய்மூடி மௌனமாக இருந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள், ரஹமத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல் குர்ஆன் ஓதப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், அது மொபைல் ஃபோனில் ஆடியோக்களாக இருக்கலாம், அல்லது ஒருவர் உங்களுக்கு முன்னிலையில் ஓதுவதாக இருக்கலாம், அல்லது வீடியோக்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அமைப்பிலே அல் குர்ஆன் சத்தங்கள் காதை எட்டுகிறது என்று சொன்னால் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். இரண்டாவது சட்டம், வாய்மூடி மௌனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த இரண்டையுமே சொல்கிறார். ஒருவன் கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டும் இருக்க முடியாது, ஒருவன் மௌனமாக இருந்து கொண்டு கேட்காமல் இருக்கவும் கூடாது, கேட்கவும் வேண்டும் மௌனமாக இருக்கவும் வேண்டும் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்கும் என்பதையும் சொல்கிறான். எனவே இப்படி கேட்கின்ற பொழுது அல்லாஹுடைய நன்மைகள் கிடைக்கும். அல் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது எப்படி ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கிறது என்று சொல்லப்பட்டதோ அதே போல இப்படித்தான் நன்மை என்று சொல்லப்படவில்லை என்றாலும் நன்மை இருக்கிறது. அல் குர்ஆனை ஆய்வு செய்வதிலும் நன்மை இருக்கிறது, தர்ஜுமாக்களை வாசிப்பதிலும் நன்மை இருக்கிறது, அல் குர்ஆனிய வசனங்களின் விளக்கங்களை தேடித்தேடி படிப்பதிலும் நன்மை இருக்கிறது. என்றாலும் மோதுவதற்குத்தான் ஒரு எழுத்துக்கு இத்தனை நன்மை என்று சொல்லப்பட்டாலும் ஏனையவைகளுக்கும் நன்மை இருக்கிறது, ஆனால் இத்தனை தான் என்பது தெளிவாக சொல்லப்படவில்லை என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஜஸாக்முல்லாஹு கைர், அல்லாஹ்வே மிக அறிந்தவன்.